இன்றைக்கி மூணு வெரைட்டியான தோசையும் பூண்டு சட்னியும் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஆப்ஷனால தான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். தோசை சாப்பிடாத பிள்ளைய கூட இந்த தோசையை வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் திண்டுக்கல் நஜீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பூண்டு சட்னிக்கு பூண்டு வந்து ஒரு 15-25 பூண்டு வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 6. எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறனால நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 வதக்கிக்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை தச்சு சட்டி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் மொதல் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 2 நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கிருச்சு, அதில் இந்த 1 பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கலாம் போதும். இப்போ இதுலேயே நம்ம வச்சுருக்க 6 வரமிளகாய் அதையும் சேர்த்து போட்டது. இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன துண்டு இஞ்சியும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பை நான் இதிலே சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு, பூண்டு சட்னியை. இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு அதே கடாயை அப்படியே அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சிருச்சு, சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரியுது. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்ததை இதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 சில்லு தேங்காய் சில்லு எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். 1 வரமிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2-3. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது நம்ம வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கும் தாளித்து கொட்டிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னியும் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம 3 வெரைட்டி தோசையும் இந்த தேங்காய் சட்னி பூண்டு சட்னியும் வச்சு நைட் டின்னர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம். அதுக்கு தோசை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பத்தை வச்சு சட்டியை காய வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றலாம் இல்லை. இந்த ரொம்ப மெல்லிசாக இழுக்காமல் ஓரளவு கொஞ்சம் ஊத்தாப்பா மணிக்க தடுசாகவே போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ இதில் இப்போ வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். மாவு ஊற்றினோடனே வெங்காயத்தை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வேகட்டும் அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா லேசாக இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக இந்த மாவில் அமுக்கிற மணிக்க அமுக்கி விட்டுக்குருவோம். இப்போது வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வாங்க, இப்போ நம்ம வெங்காய தோசை ரெடி. நெக்ஸ்ட்டு அடுத்து பொடி தோசை. அதே அளவு மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப இருக்கிறாம முந்தையாவே போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இதை இது மேலே நல்லா இட்லி பொடியை போட்டுட்டு அதுமாரி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த இட்லி பொடி மேலேயே போட்டுட்டு, நிறையா போடணும்னு அவசியம் இல்லை, வெங்காய தோசை இல்லை இல்லை இட்லி பொடி தோசை தான், அதனால் போட்டுட்டு நல்லா இப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதில் எண்ணெய் நிறையா ஊற்றியாச்சு. இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாங்க, இப்போது நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மணிக்கு நல்லா அன்னைக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தோசை வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். பொடி தோசை ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு இதையும் மாற்றிடலாம். சரி, அடுத்து அதே மாதிரி தோசை ஊற்றி, இப்போது தோசை ஊற்றியாச்சு. இது வந்து மத்தியானம் நான் வீட்டில் பண்ண தக்காளி கூட்டு. என்கிட்ட வந்து நிறையா மீதம் ஆயிடுச்சு, அதை இந்த இப்போ தோசையில் போட்டாச்சு. இப்போ போட்டு இப்போ தக்காளி கூட்டு எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு. அது நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மணிக்கு இதையும் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி தோசை ரெடி. இப்போ இது வெந்துருச்சு, இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்மளோட டின்னர் ரெடி. 3 வெரைட்டி ஆஃப் தோசையும் பூண்டு சட்னி தேங்காய் சட்னியோட நம்மளோட டின்னர் ரெடி. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.